ஹாய் அக்கா, நல்லா இருக்கீங்களா? கொண்டு வந்தியா? எவ்வளோ வேணும்? பேக்கெட்டை கொடு. இந்தாக்கா, ரொம்ப அருமையான சரக்கு, சூப்பராக இருக்கும். பக்கத்து ஒரு சரக்கா, நல்ல குவாலிட்டி. ஆமாம், நீயே விற்கலாம்லக்கா, நல்ல கமிஷன் கிடைக்கும். ஏய், புரோக்கர் பண்ணுற வேலைலாம் என்கிட்ட சொல்லாத. என்னக்கா நீ? சாரிக்கா. ஆமாம், காலேஜில் என்ன நடக்குது? அதுவா, ராகிங் நடக்குது. பாய். பாய்க்கா. ஏய், எழுந்துடுறா. உன் பேர் என்ன? குப்புசாமிக்கா. எதுக்குடா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண? எங்க அப்பா வீட்டுல சும்மா இல்லாம என்ன படிப்படின்னு சாவடிக்கிறான். எங்க ஜாதிக்கு தான் சலுகை இருக்குல்ல, பஸ் பாஸ் கூட ஃப்ரீயா குடுக்கறாங்க, அதனாலதான் இங்க படிக்க வந்தேன். அது சரி, எந்த பிரான்ச்டா? எலக்ட்ரிக்கல்கா. நீயே ஒயர் மாதிரி தான் இருக்க, உனக்கு எதுக்குடா எலக்ட்ரிக்கல்? எனக்குள்ள கரண்ட் அதிகமா இருக்குக்கா, அதனாலதான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். டேய், ரொம்ப அதிகமானா எரிஞ்சிட போதுடா. டேய். என்னையாக்கா? ஒண்ணு இல்ல, அவனு. இங்க வாடா. ஏண்டா அழற? உன்னை யாராவது இங்க ரேப் பண்ணாங்களா? எந்த ஊருடா உனக்கு? எங்களது எந்த ஊர்தா? எந்த குரூப்டா? மெக்கானிக்கல். முத்தம் கொடுத்துரு. என்னடா புத்திசாலியா? பிளஸ் டூ மார்க் எவ்வளோடா? 636. ஓ, எஸ்பிஓல இருந்தா நீயும் வந்திருக்கியா? அப்படியா? அதான்டா, 1 1 1, 2 2 2, 3 3 3. நாங்க 100க்கு 100 பாஸ் பண்ண போன்னு டிவில அடிக்கடி விளம்பரம் போடுவாங்களே, அந்த காலேஜ்ல இருந்து வரியானு கேக்குறாங்க. ஆமா, கஷ்டம்டா. 24 மணி நேரமும் புக்கும் கையுமா இருந்தாலும் யோசிக்க கூட விடாம உன்ன போட்டு அப்படியே போட்டு அரப்பங்களாமே. உனக்கு என்ன உலக அறிவு இருக்கும் சொல்லு? முத்தம் கொடுன்னு சொன்னது எனக்கு. என்னடா வெக்கப்படுற? என்னடா ஆண்டி மாதிரி இருக்க? கையடுறா, இடுப்புல வச்சுக்கோ. கான்ஃபிடென்டா ஒரு ரவுண்ட் போடு பாப்போம். மேல உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தா நீ துணியே இல்லாம நடந்தாலும் வல்கரா இருக்காது, புரிஞ்சுதா? A man who knows how to wear his nakedness can fit in any costume. என்ன பாக்குற? ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா என்கிட்ட சொல்லு. சரிங்க அக்கா. இப்போ யாத நான் Dress போட்டுக்கவா இல்ல இப்படியே தான் இருக்கணுமா ஃபுல்லா? இன்னைக்கு இது போதும், நீங்க போங்க. சரிங்க அக்கா. அண்ணே, அக்கா என்ன நேக்கடு கிக்கடுன்றாங்க, அடுத்த வாட்டி வரும்போது எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு வரணுமா என்ன? நம்ம உடம்புல போட்டு துணி கூட கிள்ளனாலும் நமக்கு மன தைரியம் இருந்ததுன்னா எந்த வேலையா இருந்தாலும் துணிச்சலா செய்யலாம். நீ சொன்ன தமிழை விட அக்கா சொன்ன இங்கிலீஷ் எவ்வளவோ பரவாயில்ல. லைப்ரேரியன் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்துட்டு இருக்கேன், கூகுள். கூகுளா? தேடிட்டு இருக்கீங்களா? பிட்டெல்லாம் கிடைச்சதா? அதான் சப்ஜெக்ட்ல ஜிஎஸ்டி கூட நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதான் ஒரு தடவை பார்க்கலாமேன்னு. ஜிஎஸ்டியா? அதாங்க, குளோபல் சாஃப்ட்வேர் டெக்னாலஜின்னு. இந்த வர்மா பப்ளிகேஷன் ஆளுங்க, நீங்க இங்க பாருங்க, நான் உள்ள போய் பாத்துக்கிறேன். ஆமா, இது படிக்கிறதுக்கா இல்ல எக்ஸசைஸ் பண்றதுக்கா? எங்க அப்பா அப்பவே சொன்னா இந்த படிப்பு தேவையே இல்லைன்னு.
ஏதோ ஒன்று பண்ணுடா. குட் மார்னிங் அக்கா. மார்னிங். ஹே டாடி, ஆம்பளை மாதிரி இருக்கடா. அக்கா உங்களுக்கு ஏதாவது புக்கு வேணுமாக்கா? புக்கா? எனக்கு அவ்வளோலாம் பொறுமை இல்லை, போர் அடிச்சு வந்திருக்கேன். நீ அந்த பக்கமா. சரிங்க அக்கா. படிக்கிறியா? நல்லா படி, அப்புறம் வேலைக்கு போ. சரிங்க அக்கா. இப்பதான் போறானுங்களோ. இன்னைக்கு செம்ம ஜாலி. அக்கா கூப்பிட்டீங்களா? பைக் இருக்கா? சொன்னாதான் வருவியா? வரமக்கா. பைக் எடுத்துட்டு வா. அக்கா கிளாஸ் போய் பைக் எடுத்துட்டு வா. சரியா? கைய புடி. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. என் ஃபேவரட் பிளேஸ். எப்போ நான் இங்கே தான் வருவேன். வா உட்காரலாம். எப்பயாவது கிளாஸ் கட் அடிச்சிருக்கியா? இல்லக்கா, ஒரு வாட்டி கிளாஸ் கட் அடிச்சிட்டா வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்கல்ல. அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அடிக்கிறியா? தண்ணி? ஐயோ இல்லங்கா. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? இல்லங்கா. ஏன்னா கோ எஜுகேஷன் இல்லல்ல. ஏண்டா, காலேஜ் ஸ்கூலை தவிர உங்களுக்கு காதலிக்க பொண்ணுங்களே கிடைக்க மாட்டாங்களா? நாயிங்க, தெரு நாயிங்க கூட காதலிக்கும், பார்த்தது இல்லையா? அக்கா டியூஷனுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். அம்மாவுக்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடும். போடா. உங்களை எங்க ட்ராப் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா? எனக்கு இடம் தெரியும், போ. கார்த்திக், காலேஜ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? டியூஷனுக்கு ரெகுலரா போயிட்டு இருக்கே இல்லையா? போயிட்டு இருக்கமா. ஸ்டடீஸ்ல தான் உன் ஃபோக்கஸ் எல்லாம் இருக்கணும், புரியுதா? ஆமா, இன்னைக்கு ஏன் லேட் ஆச்சு? அது ஃப்ரெண்ட்ஸ் சீனியர்ஸ் கிட்ட டவுட்ஸ். மேல போய் படிப்போ, டிவியை பார்த்து டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத. அக்கா ஏன்டா இவ்வளவு லேட்டு? அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா, லேப்ல ஃப்ளோ சார்ட் சப்மிட் பண்றது. சாரி அக்கா. என்னடா அக்கா 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 பேசுறதுக்கு முன்னாடி அக்கா முடிச்சதும் அக்கா. ஏஞ்சல்னு கூப்பிட மாட்டியா? சரிங்க அக்கா. சாரி சாரி. சரிங்க ஏஞ்சல். பைக் எடு. நீ எடு. என்ன பாக்குற? இந்த பக்கம் திரும்ப. எப்போவாவது உங்க அம்மா மடியில இந்த மாதிரி படுத்திருக்கியா? சின்ன வயசுல இருந்தே அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ், நான் ஹாஸ்டல். அவ்வளோ அன்பெல்லாம் எனக்கு கிடைக்கலப்பா. எனக்கு விவரம் தெரியும் போதே எங்க அம்மா இல்ல. என்னடா பண்ற நீ?
ஏஞ்சல், ஐ லவ் யூ. லவ் என்னடா லவ்? அதுவும் ஏன் கூட என்ன லவ்? எனக்கு முத்தம் கொடுக்கறியா? எவ்வளவு தைரியம்டா உனக்கு. அதுல ஏஞ்சல், நீதான் முதல்ல முத்தம் கொடுத்த, அதனாலதான். முத்தம் கொடுத்தா நீயும் கொடுத்துருவியா? பொண்ணுங்கன்னா உனக்கு மரியாதை இல்லையா? வீணா போனவனே, போடா இங்க இருந்து. ஏஞ்சல் சாரி ஏஞ்சல். என்னடா ஏஞ்சல், பொறம்போக்கு. நான் என்ன உன் பொண்டாட்டியா? நான் உன் சீனியர், அக்கான்னு கூப்பிடு. இல்ல ஏஞ்சல், சாரி ஏஞ்சல். அக்கான்னு கூப்பிடு. இதுக்கப்புறம் நான் உனக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன். இன்னொரு நிமிஷம் இங்க இருந்தேன்னா நான் உன்னை எங்க அடிப்பேன்னு தெரியாது. போடா இங்க இருந்து. ஏஞ்சல் ஐ லவ் யூ. போடா ஏஞ்சல், ஐ லவ் யூ ஏஞ்சல். போ ஏஞ்சல், வேண்டாம். போடா, போ இங்க இருந்து போயிடு. போறண்டி போறேன், நீ என்ன எனக்கு சொல்றது? உனக்கு ஒரு பெரிய கும்பல், முதல்ல இங்க இருந்து போயா. தயவு செய்து இந்த வீட்ல இனிமே இருக்காத. போதும், முடியாதுடி. பார், இனிமே மூஞ்சல கூட முழிக்க மாட்டேன். போயா வெளியே. அம்மா அப்பா என்ன, இன்னொரு வாட்டி அப்பா கிப்பான்னு காலை உடைச்சிருவேன். படுறா.